சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கை இப்போ ரோபோ செய்யுது, ஆட்டோமேஷன் நடக்குது, பல பேரை வேலையை இழக்க வச்சது. சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த மனிதர்களை ரோபோ வேலை இழப்பு செய்யக்கூடிய தன்மைக்கு வந்திருக்கிறோம். டெம்பரவரி தொழிலாளி தனியாக இருக்கிறார். அந்த டெம்பரவரிங்கிற ஒரு பேர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, கான்ட்ராக்டு, கேஷுவலு, ட்ரெயினி, ஆக்ட் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங், ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாயி, அப்புறம் நீம், நேஷனல் எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் மிஷன், இப்படி பல பேரில் வந்துடுச்சு நிரந்தரமற்ற வேலை. இந்த சினிமா படத்தில் சட்டை என்னது ஆனால் மாப்பிள்ளை வருதுன்னு சொன்ன மாதிரி, நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு முதலாளி இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லுவான். இப்போ நீதிமன்றம் எப்படி இருக்குது, பல நீதிமன்ற தீர்ப்புகள் கடந்த காலத்தில் அதை ரெஃபர் பண்ணும்போது தொழிலாளிக்கு சாதகமாக இருந்தது, புதிய நீதிமன்ற தீர்ப்புகள் முதலாளிக்கு சாதகமாக இருக்கு. வடக்கன்ஸ் வேலை வடமாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு வர்றதுனால இங்கே வேலை தமிழர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு இப்போ பெருசாக அது அப்படி அங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசிட்டே இருக்கிறாங்க. சில அரசியல் கட்சிகளும் பேசுகிறாங்க. இன்னொன்று, இங்கே வந்து வேலை செய்கிற நிலமையில தான் அவங்க மாநிலத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க, அந்த விஷயமும் சேர்ந்துருக்கு. ஏன்னா அவங்க ஊரில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது என்பதில் என் சொந்த ஊரில் இருக்க விடாமல் இன்னொரு ஊருக்கு பிழைப்பு தேடி அனுப்பி விட்டது பிஜேபி என்கிற கோபம் அவனுக்கு வரலையே அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே நான் பரிதாபப்படலாம். நீ வந்து எனக்கு கூலி கேட்டால், நீ சுமங்கலி திட்டத்தின் பேரில் சுரண்டுனா நான் கேள்வி கேட்டால் அவனை கொண்டு வர்ற, நீ இது நியாயம் இல்லைன்னு கேட்குற ஏற்பாடு இல்லை. அதுக்கு பதிலாக வட இந்தியர்களுக்கு வேலை கொண்டு வர்ற, எனக்கு கொடுக்க மாட்டேன்றன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பரசியல் ஃபாசிசம் அதான் பண்ணுது, இந்துத்துவா தான் பண்ணுது. இந்துத்துவாவுக்கு மாற்று ஒரு இனவாதம் அல்ல, இந்துத்துவா என்கிற அரசியல் கோட்பாட்டுக்கு மாற்று ஒற்றுமை என்பது தான் இருக்க முடியும். இந்துத்துவா சேவை செய்யக்கூடியது யாருக்குன்னா கார்ப்பரேட்டுக்கு. இன்றைக்கி செய்தியோ இல்லை சோஷியல் மீடியாவை பார்த்தோம்னா, இல்லை வேலைக்கு போகிற நிறைய பேரோட கவலை என்னவாக இருக்குன்னா, இன்றைக்கி போயிட்டு வேலை இருக்குமா, இல்லை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா, இல்லை என்றைக்கு வேலை போகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, அமேசானில் ஒரு 10,000 பேர், கூகுளில் 12,000 பேர், அதே போல் மெட்டாவில் 11,000 பேர், இப்படின்னு நிறைய ஐடி நிறுவனங்களில் வேலை இழப்புகள் நடக்குது. அதே போல் இதர நிறுவனங்கள், இப்போ ஆன்லைன் சேவை துறைகளில் இருக்கிற ஸ்விக்கி, சொமேட்டோ, ராபிடோ போன்ற நிறைய நிறுவனங்கள்லையும் வேலை இழப்புகள், அதாவது வேலையில் இருந்தவங்கள வீட்டுக்கு அனுப்புகிற ஏற்பாடு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படியான சூழலில் இந்த வேலை இழப்பு நடந்தால் என்ன பண்ணலாம், அதே போல் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு தொழிலாளிகள் என்ன பண்ணணும், அதே போல் இவங்களை திரட்டி அவங்களோட உரிமைகளுக்காக போராடுற சிஐடியு அமைப்பிலிருந்து, அதோட அகில இந்திய மாநாடும் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கிற தருவாயில் தொடர் கண்ணன்கிட்ட நம்ம கேள்விகளை முன்வைப்போம். தொடர் வணக்கம். வணக்கம். அதான் இப்போ நிறைய வேலை நீக்கங்கள்லாம் நடைபெறுது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு கம்ப்யூட்டர் சார்ந்த நிறுவனங்கள், அது வந்து ஒரு பெரிய அளவில் ஆட்குறைப்பு பண்ணுது. இதை வந்து அநேகமாக இந்தியாவில் 1980களின் துவக்கத்தில், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்ப்யூட்டர் வந்து அறிமுகமானது. அப்போ வந்து ஆட்குறைப்பு செய்யும், அதாவது கிளரிக்கல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய, புக்கிங் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய பலரை அவங்க வந்து வெளியேற்றி கம்ப்யூட்டர் வந்து ஆக்கிரமிப்பு செய்யும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதாவது கம்ப்யூட்டர் வெளியில் இருக்கிற வேலையை ஆக்கிரமிச்சு வெளியனுப்புது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. அது ஒரு பகுதி உண்மையும் கூட. அப்புறம் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர் என்ஜினியரிங், இது டெவலப் ஆகும்போது புதிய வேலைவாய்ப்பு வந்தது, இந்த வேலைவாய்ப்பு குறைஞ்சது. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதன் பிறகு வந்து 2000க்கு வரும்போது, 20 ஆண்டுகள் கழித்து, Y2K இஷ்யூ வந்து முன்னுக்கு வந்தது. அப்போ வந்து இந்த 2000 என்று போடக்கூடிய இடங்கள்லாம் பிரச்சனையாகும், எனவே Y2K என்று அறிமுகப்படுத்தினாங்க. அதை ஒட்டி ஒரு பெரிய வேலையின்மை அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் மிகப்பெரிய அளவில் உருவாச்சு. அதையும் ஓவர் கம் பண்ணி தான் இப்போ 23 ஆண்டுகள் இந்த கணினிமயம் என்பது நடந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு சாதாரண கணினிமயம் அல்ல, இந்த சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கை இப்போ ரோபோ செய்யுது, ஆட்டோமேஷன் நடக்குது. சாஃப்ட்வேர் பல பேரை வேலையை இழக்க வச்சது, சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்த மனிதர்களை ரோபோ வேலை இழப்பு செய்யக்கூடிய தன்மைக்கு வந்திருக்கிறோம். டிஜிட்டலைசேஷனை இப்போ வந்து ரோபோட்டைசேஷன் வந்து பறிக்கிற சூழல் வந்து உருவாயிருக்கு. இது
பொதுவாக வளரக்கூடிய ஒன்று தான். கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த டெட் லேபர், செய்து முடிக்கப்பட்ட வேலை, வேலையில் இருப்போரினுடைய வேலையை பறிக்கும் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். அது அந்த ப்ராசஸ் நடக்குது. முதலாளித்துவத்தினுடைய மூலதனத்தினுடைய வளர்ச்சி வந்து இந்த மாதிரி வேலையின்மை பட்டாளத்தை, வேலையில்லா பட்டாளத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை செய்து, அது அதிக ஸ்கில் கொண்டிருக்கக்கூடிய, திறன் பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய பொறியாளர்களையும் பறிக்குது, உதிரி பாட்டாளி வர்க்கத்தையும் அது வந்து பறிக்குது. எல்லோரையுமே வந்து ஒரு நிச்சயமற்ற வருமானமற்ற மனிதர்களாக, நிச்சயமற்ற வருமானம் அப்படியான மனிதர்களை உருவாக்குற வேலையை தான் செய்யுது. அதனால் வேலை எங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. வேலை இருக்கும், ஆனால் நிச்சயமான வருமானம் இருக்குமா, உறுதியான வருமானம் இருக்குமா, மாதம் மாதம் கிடைக்குமா அப்படி சொல்ல முடியாது. ஸோ கான்ட்ராக்ட் பேஸு, அவுட் சோர்ஸ் பேஸு, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற, குறிப்பிட்டிருக்கிற இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கணினி உற்பத்தியாளர்கள், மென்பொருள் உற்பத்தியாளர்கள் சார்ந்த விஷயத்தோடு ஒரு வங்கி சொல்கிறீங்க, கோல்டுமேன் சாக்ஸ். இந்த கோல்டுமேன் சாக்ஸ் வந்து எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொன்னால், 2008 அக்டோபரில் அமெரிக்காவில் சப்ரைம் லோன் அப்படின்னு ஒரு கடன் பிரச்சனை முன்னுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இப்போவும் அந்த நிறுவனம் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே சிக்குது. ஒரு வங்கி 15 ஆண்டுகளுக்கு முன்னால் திவாலாகி மீண்டும் மறு எழுச்சி பெற்று மறுபடியும் திவாலாகி, அதில் பணத்தை முதலீடு செய்தவர்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு பணத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து வருது. அதாவது முதலாளிக்கு வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் மறு எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது தான் இந்த முதலாளித்துவ சமூகம். ஆனால் வேலையில்லா இளைஞருக்கு மறு வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான சூழல்லாம் கிடையாது. 30 வயதில் ஒருத்தர் வேலை இழந்தார்னா அதுக்கு பிறகு அவர் வந்து அத்துக்கூலி தான். எவ்வளோதான் ஹை லெவலில் ஸ்கில்லை உயர்த்திக்கிட்டாலும் அவருக்கான வருமானம் வந்து வருவது ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். ஆனால் 30 வயதுக்குள்ளே வரக்கூடிய அடுத்த தலைமுறை இளைஞர் தான் ஒரு முறை திவாலாகி மீண்டும் மறியழிச்சு பெறுகிற முதலாளிக்கு யார் தேவைப்படுறான்னா அடுத்த தலைமுறை இளைஞர் தான் தேவைப்படுறாங்க. ஆனால் அதே முதலாளி நீடிச்சுக்கிட்டே இருப்பார், அவர் நஷ்டப்பட்டால் கூட நீடித்து வருவார். இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இதுக்கு காரணம் வந்து அதீத லாப வெறி. அதீத லாப வெறி கூடுதலான நுட்பமான ஒரு சர்வீஸ். அப்போ இது வந்து முன்னாடி வந்து யார் அதிகமாக உற்பத்தி பண்ணி குறைவான விலைக்கு தர்றாங்க அப்படிங்கிறது ஒரு போட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டால் அப்படி தான், செல்ஃபோன் எடுத்துக்கிட்டால் அப்படி தான், நம்ம போடுற சர்ட்டிலேருந்து செருப்புலேருந்து எல்லாம் அப்படி தான். அதே நேரம் அதுக்கு மாடர்னைசேஷன் தேவைப்படுது, மெக்கானைசேஷன் தேவைப்படுது, மெக்கானைசேஷனை தாண்டி ஆட்டோமேஷன் ரோபோட்டைசேஷன் தேவைப்படுது. இந்த பக்கத்தில் இந்த மென்பொருள் உற்பத்தி விஷயத்திலையும் அதீத லாப வரி அப்படின்னு வரும்போது இந்த விஷயம் வருது. அதில் சர்வீஸை யார் நல்லா கொடுப்பாங்க என்கிற ஒரு கேள்வி வருது. அந்த சர்வீஸை கொடுக்கக்கூடிய ஆள் துல்லியமாக ரொம்ப டெப்த்தாக கொடுக்கக்கூடிய, ஆழமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார்னா அதை தேடி போவாங்க. அதுக்கான ஏற்பாடு மனிதரை விட ரோபோ முக்கியம்னு சொல்லுது. 2 மனிதர்கள், 3 மனிதர்கள், 5 மனிதர்கள் செய்த வேலையை ஒரு ரோபோ மூலமாக அந்த ரோபோவை ஒருத்தர் இயக்கி சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறுது. அதனால தான் வேலையில்லா திண்டாட்டம் உருவாகுது. ரோபோவோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் உழைப்பு சக்தியை மீட்டெடுக்கிற அந்த மனிதன் வந்து அதிகமாக தேவைப்படலை. இதுதான் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி போக்கு. அந்த வளர்ச்சி போக்கு காரணமாக வேலையில்லா திண்டாட்டம் பெருகுது என்கிற உண்மையை நம்முடைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த நிறுவனங்கள்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள், இல்லை வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்களாக இருக்குது. இப்போ இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் இந்த வேலை இழப்பு தொடருமா, இல்லை வேறு துறைகளிலையும் இது பாதிப்பை ஏற்படுத்துமா? இந்தியாவில் ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு வந்துடாது, ஆனால் படிப்படியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வளர்ந்த மேலை நாடுகளில் உழைப்பு சக்தியை பெறுவதற்கு முதலாளித்துவம் செய்யக்கூடிய செலவினம் அதிகம். வளரும் நாடுகள், அதுவும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதிகமான வேலையில்லா திண்டாட்டம், அதிக திறன் பெற்ற இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்போ இந்த லேபர் ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய மூலதன விரிவாக்கத்துக்கு முதலாளித்துவத்துக்கு பயன்படுது. அது அந்நிய நேரடி முதலீட்டுக்கு ஈர்ப்பாக இருக்குது. அந்த ஈர்ப்பை இவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. எனவே நேரடி மூலதனம் வேணும், அந்நிய மூலதனம் வேணும், எம்என்சி வேணும்னு ஒரு டிமாண்டு நமக்கு இருக்குது.
ஒரு வகையில் அது வேலை கொடுக்குது, நான் மறுக்கலை. அந்த வேலையை நாம் வந்து உத்தரவாதமான வேலையாக, உரிமையான வேலையாக, பாதுகாப்பான வேலையாக இருக்கணுங்கிறது தான் நம்ம கோரிக்கை. இப்போ உடனடியாக பாதிப்பு இருக்குமா அப்படின்னா உடனடியாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து மலிவு விலை உழைப்பாளர்கள் நிறைய கிடைக்கிறோம். இந்த மலிவு விலை உழைப்பாளர்கள் நம்மளுடைய உழைப்பு சக்திக்கான விலை அதிகரிக்கும் போது இங்கேயும் ரொபோட்டைசேஷன் நடக்கும். அது கொஞ்சம் லேட்டாக வரும். இங்கே இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து முதலாளித்துவத்துக்கு அந்த தேவையை தராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் காலப்போக்கில் வரும். வேலை இழப்பு இப்படி நடந்து ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அவர் என்ன பண்ணணும், சங்கமாக சிஐடியூ அதுக்கு என்ன வழிகாட்டுது, இல்லை என்ன பண்ணும்? அதான், இது ஒரு நியாயமான கேள்வி. சிஐடியுனுடைய முதல் அகில இந்திய தலைவர் பி டி ரணதேவே அவர் வந்து அப்பத்துலேருந்தே சொல்கிறார், கார்ல் மார்க்ஸும் சொல்லியிருக்கார். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வேலையில்லா பட்டாளம் வந்து ஒரு ரிசர்வ் ஆர்மி மாதிரி, ஒரு சேமநிலைப்படை மாதிரி. அது வந்து வேலையில் இருப்போர முதலாளிக்கு சாதகமாக அட்டாக் பண்ணும். ஏன்னா இவருக்கு வேலை இல்லை, வேலையில் இருப்போர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, எனக்கு கூலி வேணும், பாதுகாப்பு வேணும், நிரந்தரம் வேணும்னு கேட்டார்னா இது போய் அட்டாக் பண்ணும். ஸோ வேலையில் இருக்கிறவர் வேலையில் இல்லாதவரை பற்றியும் கவலைப்படணும் என்பது கார்ல் மார்க்ஸோட ஆர்கியூமெண்ட்டு. அதே ஆர்கியூமெண்ட்டை தோழ பிடிஆர் சிஐடியினுடைய அகில இந்திய தலைவர், முதல் தலைவராக இருந்தவர், அவரும் இதே கோரிக்கையை வேறு வடிவத்தில் வைக்கிறார். ஒரு தொழிற்சங்கம் நாம் வேலையில்லா பட்டாளத்தை அணிதிரட்டும் போது தான் அந்த விஷயத்தை வந்து கூடுதலாக அட்ரஸ் பண்ண முடியும். வேலையில் இல்லாதோரும் வேலைக்கான தகுதியானவர் தான், அவருக்கும் உரிமைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது என்பதை வேலையில் இருக்கும் தொழிலாளி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. பட் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உலக மூலதனத்தினுடைய வளர்ச்சி போக்கில் வேலையில் இருப்போரே நிரந்தர தொழிலாளின்னு தனியாக இருக்கிறார், டெம்பரவரி தொழிலாளி தனியாக இருக்கிறார். அந்த டெம்பரவரிங்கிற ஒரு பேர் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கான்ட்ராக்டு, கேஷுவலு, அப்புறம் வந்து ட்ரெயினி, ஆக்ட் அப்ரண்டிஷிப் ட்ரெயினி, அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாயி, அப்புறம் நீம், நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி அனான்ஸ்மெண்ட் மிஷன், இப்படி பல பேரில் வந்துடுச்சு நிரந்தரமற்ற வேலை. அதுக்கு மேலே கூடுதலாக இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை உற்பத்தி பண்ணணும். அப்போ அந்த ப்ராடக்டை நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய முதலாளி இன்னொரு பக்கத்து நிறுவனத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுது, அயல் பணி ஒப்படைக்குது. அப்போ இந்த உற்பத்தி உறவே வந்து கெட்டுப்போகுது. உற்பத்தி உறவே கெட்டுப்போகக்கூடிய விஷயமாக மாறும்போது நேரடி முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான மோதல் மட்டுப்பட்டு வேறு ஒரு முதலாளியோடு மோதிட்டுருக்குறோம். இந்த கம்பெனிக்குள்ளே நான் வருவேன், ஆனால் இந்த சினிமா படத்தில் சட்டை என்னது ஆனால் மாப்பிள்ளை வருதுன்னு சொன்ன மாதிரி, நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு முதலாளி இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லுவான். இந்த கொடுமை வந்து இன்றைக்கி நிறுவனத்துக்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் நிரந்தர தொழிலாளி, எனக்கு முதலாளி யாருன்னு தெரியும், ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு முதலாளி யாருன்னு தெரியாது. ட்ரெயினிக்கு முதலாளி யாருன்னு தெரியும், ஆனால் நான் ட்ரெயினி தான் அப்படிங்கிற பேரில் இருக்கிறேன். ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாயினே வைக்கிறான். இதெல்லாம் வந்து புதிய வடிவத்திலான சுரண்டல்களாக இருக்குது. அதனால் வேலையில் இருப்போருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, வேலையில் இல்லாதவருக்கு ஏதாவது காலியானால் அங்கே போட்டி போடணுங்கிறது இருக்குது. அதனால் ஒரு தொழிற்சங்கம் கண்டிப்பாக வேலையில் இருப்போரையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, இந்த உதிரி பாட்டாளி வர்க்கமாக இருக்கிற கான்ட்ராக்டு, ட்ரெயினி இவர்களையும் அணிதிரட்ட வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே வேலையில்லாமல் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்க வேண்டியிருக்கு. இப்போ சிஐடியு நடந்து முடிந்த அகில இந்திய மாநாட்டிலும் சரி, அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த அகில இந்திய மாநாட்டிலும் சரி, நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த மூலதன வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது, நவீன எந்திரங்களினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது, இது வேலை பளுவை தொழிலாளிக்கு கொடுக்குது. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஒரு உலக நாடுகளைப் போல வேலை நேரத்தை குறைக்கக்கூடாது, ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், வாரத்திற்கு 5 நாட்கள், ஸோ 35 மணி நேரமாக குறைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும். அப்போ முதலாளியினுடைய லாபத்தை சற்று குறைக்க முடியும், இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டத்துக்கான அந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும். அந்த லாபத்தை பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் சமூகத்தினுடைய வாங்கும் சக்தி, சமூகத்தினுடைய நீடித்த வளர்ச்சி இதெல்லாம் நீடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த சமூகத்தினுடைய பொருள் உற்பத்தி முறையோடு இணைந்தது, வேலை நேரத்தோடு இணைந்தது, அது ஒரு மாற்று அணுகுமுறையை தரும் என்று சிஐடியு நம்புது, அதை பிரச்சாரமாக கொண்டு போகிறோம். இப்போ இந்த மோடி அரசாங்கம் புதிய தொழிலாளர் சட்டத்திருத்தம் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வேலை இழப்பு நடந்தால்
சிஐடி என்ன பண்ணும், இப்போ பெருவாரியாக நிறைய இடங்களில் நம்ம அந்த மேலே சொன்ன நிறுவனங்கள் மாதிரி இங்கேயும் வேலை இழப்புங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கோவிடு டைம்லேயும் நடந்தது, பத்திரிக்கை துறையில் இருக்கட்டும், அதே போல் ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் ஆட்குறைப்பு நடந்தது. அவங்களோட லாபத்தை பெருக்கிறதுக்காக நிறுவனங்களில் வேலையிலிருந்து ஆட்களை நீக்கிறாங்க. இப்போது இப்படியான சூழலில் சிஐடி அகிலந்திய மாநாடு முடிஞ்சிருக்கு. இப்போது என்ன திட்டம் அதுக்கு இருக்குது தொழிலாளர்களை இந்த பிரச்சனைக்கு எதிராக நம்ம போராட வைக்கிறதுக்கு? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த சிஐடியினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய எதிர்கால கடமையில் வேலையில்லாத இளைஞர்களை திரட்டக்கூடிய அந்த பணியை செய்கிற இளைஞர் அமைப்புகள், இப்போ இந்தியாவில் டிஒய்எஃப்ஐ அப்படின்னு ஒரு பெரிய இளைஞர் அமைப்பு இருக்குது, இந்திய மாணவர் சங்கம் என்கிற மாணவர் அமைப்பு இருக்குது, இவர்களோடெல்லாம் இணைந்த கூட்டு இயக்கத்தை சிஐடியு நடத்துவது என்று முடிவு பண்ணியிருக்கு. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிற நிலைமை, வேலையில் இருக்கிறவருக்கே பிரச்சனைகள் உருவானது. இப்போ நீங்கள் மேலே குறிப்பிட்ட அந்த வேலை நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆன்லைன், இந்த கோவிட் பீரியடில் ஆன்லைனில் வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்குறைப்பு செய்வதற்கு காரணம் ஆன்லைன் வர்த்தகம் குறைஞ்சி போச்சு, மக்கள் நேரடி நடவடிக்கைகளை ஈடுபட துவங்கிட்டாங்க, அதனால் வந்து எங்களுக்கு இந்த வர்த்தக வந்து சரிவை சந்திக்குது, எனவே ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது என்று ஒரு புது விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வியாக்கியானம் ஏற்கக்கூடிய ஒன்றல்ல. இந்த மாதிரி நிறுவனங்கள் உண்மையிலேயே அதீத லாபத்தை ஈட்டியதுனால தான் அவங்க வந்து இந்த மேன்பவருக்கு பதிலாக வேறு ஒரு மேன்பவரை என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது இதை விட கூலி குறைவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய உலகத்தில் கிடைக்கிறாங்க. அதை நோக்கி மூலதனம், உழைப்பாளர்கள் லேபர் ஃபோர்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி மூலதனம் போயிட்டே இருக்கும். அப்போ தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இந்த உபரி மதிப்பு அதன் மூலம்தான் கிடைக்கும். அதுதான் வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரம், அதை நோக்கி அது நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் சும்மாலாம் இருக்காது. அப்போ இந்த உபரி மதிப்பை நோக்கி நகர்வதற்கு வேலையில்லா திண்டாட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அதை நோக்கி அது போக தான் செய்யும். அப்படி வரக்கூடிய விஷயத்தில் ஒரு பகுதி வேலையில்லா திண்டாட்டத்தையும் அது உருவாக்குது, அது மிகப்பெரிய விஷயத்தை தருதுங்கிறதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ சொமாட்டோ அல்லது ஸ்விக்கி இது மாதிரியான விஷயத்தில் நேரடி முதலாளியே பார்க்க முடியாது. நீங்கள் வந்து என்னுடைய வேலை வாய்ப்பை எப்படி பாதுகாத்துப்பீங்க அப்படின்னா, இதுவரை இருக்கக்கூடிய சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்குது. ஒன்று சாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது, அதன் மூலம் போகலாம். இல்லைன்னா இந்திய தொழிற்தகராறு சட்டம் 1947 பிரிவு 2A ஒரு வேலை இழந்த தொழிலாளி வேலை கேட்டு விண்ணப்பிக்கலாம், முறையீடு பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், தீர்வு காணலாம். ஆனால் இப்போ புதிதாக மோடி அரசாங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய சட்ட தொகுப்புகள் காலப்போக்கில் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நீர்த்து போக செய்யக்கூடியதாக மாறுது. இந்த சட்டமெல்லாம் இருக்குது, ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா வேகமாக தீர்வு கொடுக்குற மாதிரியான ஏற்பாட்டில், இப்போ நீதிமன்றம் எப்படி இருக்குது, பல நீதிமன்ற தீர்ப்புகள் கடந்த காலத்தில் அதை ரெஃபர் பண்ணும்போது தொழிலாளிக்கு சாதகமாக இருந்தது, புதிய நீதிமன்ற தீர்ப்புகள் முதலாளிக்கு சாதகமாக இருக்குது. இப்போ முதலாளித்துவ சமூக உற்பத்தி முறையில், பொருள் உற்பத்தி முறையில் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் முதலாளிக்கு சாதகமாக தான் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ மோடி அரசாங்கம் சட்ட தொகுப்புகளை அதை இன்னும் கூடுதலாக்குறது, அதாவது நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் பெருநிறுவனங்களுக்கு சாதகமான முறையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இருக்கத்தக்க வகையில் அதை பண்ணுறாங்க. நீதிபதி மட்டும் அங்கே இருக்க மாட்டார், அவரோடு சேர்ந்து இன்னொரு ஆஃபீஸரும் இருப்பார், லேபர் ஆஃபீஸர் ஒருத்தர் சேர்ந்துருப்பார். அப்போ விரைவில் தீர்வு காணுவோன்னு வாங்க, விரைவில் தீர்வு காணுவதுன்னா நீங்கள் போய் முறையீடு செய்யக்கூடிய தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கும் இருக்காது, அது வேறு மாதிரி வடிவத்தில். இப்போ லேபர் ஆஃபீஸை போராட்டம் நடத்தி நிர்பந்திச்சிட முடியும், நீதிபதியை போராட்டம் நடத்தி நிர்பந்திக்க முடியாது. இப்போ ரெண்டு பேரும் நீதிபதியும் அவரும் சேர்ந்து உட்காரும்போது போராட்டங்களை சிறுமைப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க, பட் தொழிற்சங்கம் அதுக்கு முடியாது, நாங்கள் விடமாட்டோம் என்கிற போராட்டத்தை அது நடத்தும். எனவே வேலை இழக்கிற தொழிலாளி நிச்சயமாக கூடுதல் பாதிப்பை சந்திப்பார். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லார் தலையிலும், எல்லா வேலையில் இருக்கிற எல்லார் தலையிலும் தொங்குகிற கத்தி தான் இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை புதிய சட்ட தொகுப்பு என்பதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதை எதிர்த்த போராட்டம் கூர்மைப்பட வேண்டியிருக்கு. அந்த கூர்மைப்படுவதற்கான அணிதிரட்டலை தான் சிஐடியு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. 4 சட்ட தொகுப்புகளை கைவிடு, 29 சட்டங்களாக அதை குறைக்கிறத ஏற்க மாட்டோம், 44 சட்டங்கள் நீடிக்க வேண்டியிருக்கு, அதை இன்னும் என்லைட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள், அதுதான் இன்றைக்கி தேவையை ஒழிய நீங்கள் வந்து நீர்த்து போக செய்கிற மாதிரி நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லுங்கள். மோடி அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த காலம் முழுக்க நிறைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நிறைய வேலைகளை செய்கிறாங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி, 2002 குஜராத்
வன்முறை கலவரம் சம்மந்தமாக வந்திருக்கிற அந்த டாக்குமெண்ட்ரியை கூட அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போது அங்கங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை ஜேஎன்யூவில் தடை பண்ணியிருக்கிறாங்க, அங்கே பவர் கட் நடந்திருக்கு. இப்படி இந்தியா முழுக்க ஒரு மத வெறி பிரச்சாரம், அதே போல் அதை வச்சு அரசியல் பண்ணுற நிலைமை இருக்குது. இப்போது இந்தியாவில் மிகப்பெரிய அமைப்பு சிஐபிஎம், தொழிலாளிகளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு உரிமைகளுக்காக நம்ம போராடுறோம். அவங்களுக்கு இந்த அரசியல் உணர்வு, அதாவது மோடி அரசாங்கம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நடவடிக்கைக்கு எதிராக அவங்கள நம்ம எப்படி அணி திரட்டுறது, இல்லை அதுக்கான திட்டம் எப்படி இருக்குது? அவங்களுக்கு அரசியல் உணர்வை ஊட்டணும், அதே போல் வர்க்க உணர்வை ஊட்டணும் அப்படிங்கிறது. அரசியல் உணர்வு என்பதை விட முன்னுரிமை நீங்கள் ரெண்டாவது சொன்ன வர்க்க உணர்வுக்கு தான் சிஐடியு கொடுக்குது. ஒரு வர்க்கமாக, தொழிலாளி வர்க்கமாக தன்னை எங்கே ஒரு தொழிலாளி கருதுகிறாரோ அங்கே வந்து அவருக்கு மத அடையாளங்களோ சாதி அடையாளங்களோ மொழி அடையாளங்களோ குறுக்கீடு செய்யாது. இவ்வளவு பிரச்சாரத்தை நடத்தக்கூடிய மோடி அரசாங்கம் நடத்தக்கூடிய பிரச்சாரத்துக்கு மத்தியில் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சிஐடியு ஏராளமான போராட்டங்களை நடத்திட்டுருக்கு. அதில் ஒரு நிறுவனம், ஒரு அமெரிக்க நிறுவனம், மின் சாதன பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம், இஸ்லாமிய பெயர் அடையாளம் கொண்டவர் சங்கத்துக்கு தலைவராக வருகிறார். இன்னொரு இஸ்லாமிய பெயர் மட்டுமல்ல, இஸ்லாமிய அமைப்பு, ஒரு முஸ்லீம் அமைப்பு, அந்த அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கிறார் அவர். அவர் சங்கத்தலைவராக வர்றார், சிஐடி சங்கத்தலைவர். அதே போல் இன்னொரு தலித் அமைப்பை சார்ந்த ஒருத்தர், அவர் சங்கத்துக்கு செயலாளராக வர்றார். இன்னொருத்தர், நான் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தலித்தை விட மேம்பட்டோர் அப்படின்லாம் பேசிக்கிற ஒரு சாதிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய நபர் பொருளாளராக வர்றார். இவங்க மூணு பேரும் உயர்த்தி பிடிக்கிற கொடி செங்கொடி, சிஐடியு சுத்தியல் அறிவால் போட்டிருக்கிற கொடி, மூணு பேருமே டிஸ்மிஸ் ஆகுறாங்க. மூணு பேருக்காக ஒட்டுமொத்த தொழிலாளியும் போராடுறாங்க. அங்கே வந்து அவர் இஸ்லாமிய பெயர் கொண்டிருக்கிறார், இவர் தலித்து கட்சியை சேர்ந்தவர், இவர் வேறு ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை அடையாளமாக அரசியலாக கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கல. இவங்க மூணு பேருமே சிஐடியு, இவர்களை நிர்வாகம் பழிவாங்கியிருக்கு, எனவே நான் போராட வேண்டியிருக்குன்னு தான் பார்க்குறாங்க. நிர்வாகமும் நீங்கள் மத அடையாளத்தின் பேரில் அரசியல் பண்ணால், சாதி அடையாளத்தின் பேரில் அரசியல் பண்ணால், மொழி பேரில் அடையாளத்தில் அரசியல் பண்ணால் கண்டுக்காது. ஏன்னா அவருக்கு வந்து மூலதனத்தில் பங்கு கேட்கறது இல்லை, மூலதனத்தில் அவர் வந்து எந்த இடத்துலையும் அந்த லாபத்தை குறைச்சிக்கோ எனக்கு கூலி கொடுன்னு கேட்க போகிறதில்லை. பட் சிஐடிஓ வேறு நியாயமான செங்கொடி சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகளோ நீங்கள் வந்து எனக்கு நியாயமான கூலி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேர் வேஜ் தான் கேட்குறோம், இன்னும் லாபத்தில் பங்கு கேட்குற ஒரு போராட்டம் நடக்கலை இந்திய சமூகத்தில். அப்போ ஃபேர் வேஜ் என்று சொல்லக்கூடிய நியாயக்கூலிக்கான போராட்டமே இன்னும் வலுப்பெறவில்லை என்பது தான் யதார்த்தம். அப்போ இந்த ஒன்றுபட்ட போராட்டம் இருந்தால் அங்கே வந்து நிர்வாகத்தை கட்டுப்படுத்த முடியும், நிர்பந்திக்க முடியும், உரிமைகளை பாதுகாக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற பாஜக மோடி தலைமையிலான அரசு முதலாளிகளுக்கு சாதகமாக தான் அது மதப்பிரிவினை பண்ணுது. பாருங்களேன், நீங்கள் வந்து குஜராத்தில் இடதுசாரி சங்கம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் மத சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. கடந்த காலத்தில் மகாராஷ்டிராவில் மிக வலுவாக இருந்த சங்கம் செங்கொடி சங்கம், அது சிஐடியுவாக இருக்கலாம் அல்லது வேறு இடதுசாரி அமைப்புகளுடைய தொழிற்சங்கங்களாக இருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து இப்போ அண்மை காலத்தில் உள்ளூர் மக்களுக்கான வேலை அல்லது வேறு மத அடையாளம் என்கிற பெயரில், பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பெயரில் தொழிற்சங்கங்களை பலவீனப்படுத்தியதுனால மூலதனம் பெருகிருக்கு. இப்போ புனேயில் வந்து என்ன தொழிற்சங்கம் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக அமெரிக்க கார் கம்பெனி அங்கே வந்து மூடிட்டு போயிட்டாங்க. ஜிஎம் மோட்டார், ஜென்ரல் மோட்டார் மூட்டு போயிட்டாங்க. செவரோலட் மூட்டு போயிட்டாங்க. குஜராத்தில் ஃபோர்டு கம்பெனியை மூட்டு போனாங்க. யாரும் கேள்வி கேட்குறதுக்கு பெரிய ஏற்பாடு இல்லை, டாட்டா வந்து ஈஸியாக அக்வேர் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே வந்து சாதி மத மொழி அடையாளங்கள் வந்து இருந்தாலும் அது நியாயமான தன்மையில் செட்டில் ஆகிடுது. அங்கே ஒடுக்குமுறை தான் இருக்குது, அதனால் தொழிற்சங்கம் வளர முடியல. இங்கே ஒடுக்குமுறை இருந்தால் கூட அதை மீறி தொழிற்சங்கம் வளருது. ஒடுக்குமுறையை தனித்து தொழிற்சங்கம் வர்க்க ஒற்றுமை என்கிற பெயரில் நிற்க முடியுது, நீடிக்க முடியுது, பயணிக்க முடியுது. அப்போ இந்த அனுபவத்தை இந்திய நாட்டில் இருக்கிற இதர பகுதி தொழிலாளிகள் உணர வேண்டியிருக்கு. இதை தான் வந்து சிஐடியு சொல்லுது. இப்போ அண்மையில் நடந்த மாநாட்டில் கூட பெங்களூரில் சிஐடியினுடைய 17வது அகில இந்திய மாநாடு நடந்து முடிஞ்சது. அதில் எப்படி வந்து மதவாத உணர்வு, மத உணர்வு, மத நம்பிக்கை, இதை வந்து மோடி அரசு அரசியலுக்கு பயன்படுத்துகிறார். அந்த அரசியல் எப்படி கார்ப்பரேட்டுக்கு பயன்படுது,
அப்போ கார்ப்பரேட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வகுப்புவாதம் கம்யூனலிசம். கம்யூனல் எலமெண்ட் வந்து சும்மா வளரலை. ஒரு பக்கம் சாமியை கும்பிட சொல்லுது, இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்டுக்கு விசுவாசமாக இருக்க சொல்லுது. எந்த சாமி வந்து இந்து மத சாமி எங்காவது அவங்க சொல்லக்கூடிய கீதையிலையோ அவங்க சொல்லக்கூடிய வேறு எங்கேயாவது ஒரு இடத்துலையோ நீ வந்து கூலி கேட்காதன்னு சொல்லுதா? கீதை சொல்லுது கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. அது வந்து போரில் சொல்லுது, நாட்டினுடைய நலனுக்காக சொல்லுது. இப்போ இந்த விஷயத்தை தான் மோடி அரசாங்கம் பயன்படுது. பாருங்கள், பாகிஸ்தானை பாருங்கள் ஆக்கிரமிக்குது, சீனாவை பாருங்கள் ஆக்கிரமிக்குது, அதை பாருங்கள் ஆக்கிரமிக்குதுங்கிற ஒரு போர் வெறியை, தேசிய வெறியை கிளப்பி விட்டு அரசியல் செய்ய முயற்சி பண்ணுது. இதை தொழிலாளி வர்க்கம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது வந்து உண்மையா பொய்யா என்பதை தீர ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக தொழிலாளி வர்க்கம் வளர வேண்டியிருக்கு. சிஐடி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு. இப்போ இந்தியாவில் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்பது வருதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்குது, நியோ லிபரல் பாலிசி. இந்த கொள்கைக்கு பின்னாடி இருக்கிற நியோ லிபரல் பாலிசி என்கிற ஒட்டுமொத்த நவ தாராளமய கொள்கை கார்ப்பரேட் பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குது, முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்குது. அந்த அரசியலை இது உயர்த்தி பிடிக்கும். அது வந்து வளர்க்கிற அரசியல் தான் வகுப்புவாத அரசியல். அது வளர்க்கிற அரசியல் தான் ஒரு பெரும்பான்மை கண்ணோட்டம் சார்ந்த அரசியல். கடந்த காலத்தில் இது பண்ணியிருக்கு. ஹிட்லர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஜெர்மனியில் 1930களில் தாக்கல் பண்ணப்பட்ட பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாருண்ணா ஹிட்லர், அங்கே இருக்கிற இன்சூரன்ஸை தனியாக இருக்குது, வங்கியை தனியாக இருக்குது, வேறு பல விஷயங்களை தனியாக இருக்குது, இராணுவம் மட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவும் மக்களுக்கு சேவை செய்வது அல்ல அரசினுடைய வேலை, அதெல்லாம் தனியார் சேவை செய்யக்கூடிய வேலையெல்லாம் தனியார் பண்ணிக்கிட்டோம், மக்கள் சேவைக்கு காசு கொடுத்து வேலையை எடுத்துக்கிட்டோம் தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்திய மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எனவே இதை தான் இந்த வகுப்புவாத இந்து மயமாகுதல் என்கிற பெயரில் இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறாங்க. நீங்கள் இந்துக்களாக இருங்க, நம்ம வேணான்லாம் சொல்லலை. நீங்கள் முஸ்லீம்களாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் வர்க்க ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குது, அந்த வர்க்க ஒற்றுமையை நீங்கள் வந்து இணைச்சி போனாதான் உங்களுக்கான கூலியை, உங்களுக்கான உழைப்பு சக்தியை விற்கும் போது பெற வேண்டிய அந்த பணத்தை நீங்கள் வந்து பேரம் பேச முடியும், இல்லைனா பேரம் பேச முடியாதுன்னு சொல்லுவோம். பேரம் பேசுகிறதுக்கே ஒற்றுமை தேவை. இந்த ஒற்றுமை சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து தேவைப்படுது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம். வர்க்க உணர்வுன்னு சொல்லும்போது தமிழகத்தில் நம்ம நிறைய உதாரணங்கள் இப்போ சொன்னீங்க, ஆனாலும் இப்போ ஒரு ட்ரெண்டு புதுசாக உருவாயிருக்கு. வடக்கன்ஸ் வேலை, வடமாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு வர்றதுனால இங்கே வேலை தமிழர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு இப்போ பெருசாக அது அப்படி அங்கே அங்கொன்றும் இங்கே ஒன்றுமா பேசிட்டே இருக்கிறாங்க. சில அரசியல் கட்சிகளும் பேசுகிறாங்க, பொதுவாக சமூக வலைதளங்களில் அதை ட்ரால் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதில் ரெண்டு பிரச்சனை குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, அவங்க இங்கே வர்றதுனால வேலை இங்கே தமிழர்களுக்கு கிடைக்கலங்கிற ஒன்றும், இன்னொன்று இங்கே வந்து வேலை செய்கிற நிலைமையில தான் அவங்க மாநிலத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்ற அந்த விஷயமும் சேர்ந்துருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கணும்? அதான், அவங்க ஊரில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது என்பதில், அதாவது என்னை என் சொந்த ஊரில் இருக்க விடாமல் இன்னொரு ஊருக்கு பிழைப்பு தேடி அனுப்பி விட்டது பிஜேபி என்கிற கோபம் அவனுக்கு வரலையே அப்படிங்கிறக்காக அவன் மேலே நான் பரிதாபப்படலாம். அவனுக்கு எப்படி விழிப்புணர்வு தருவது என்று நான் யோசிக்கணும். அது கரெக்டு, சிஐடி யோசிக்கணும், தொழிற்சங்கம் யோசிக்கணும், பல சமூக ஜனநாயக அமைப்புகள் அது குறித்து யோசிக்கணும். ஆனால் நம்மளுடைய கரூரில், கோயம்புத்தூரில், திருப்பூரில், திண்டுக்கல்ல, ஈரோட்டில் இந்த 5 மாவட்டத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்து சுமங்கலி திட்டம் தீவிரமாக இருந்தது, திருமகள் திட்டம் தீவிரமாக இருந்தது, தங்க மகள் திட்டம் தீவிரமாக இருந்தது, மாங்கல்ய திட்டம் தீவிரமாக இருந்தது. சி, முதலாளிக்கு தொழிலாளியை சப்ளை செய்கிறதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற இந்த சுமங்கலி திட்டம், தங்க மகள் திட்டம், மாங்கல்ய திட்டம், திருமகள் திட்டம், இதெல்லாம் யார் போய் எப்படி எடுத்தாங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் நசிந்து போய் வேலையின்மை பெருகிய போது தனி பெண்கள் இருக்கிற குடும்பம், குடித்து குடிபோதைக்கு அடிமையான குடிநோயாளியாகிவிட்ட தகப்பனை கொண்ட குடும்பம், பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கிற குடும்பம், கணவனால் கைவிடப்பட்டு அல்லது இறந்து போன தனி பெண்கள், அந்த மாதிரி குடும்பம், அங்கே போய் பெண்கள், உன் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சாலையில் சுமங்கலி திட்டத்தில் வேலை இருக்குது, 3 வருடம் வேலை செய்தால் வாரம் 500 ரூபா கிடைக்கும், அவங்களே சோறு போட்டுருவாங்க, அதுக்கு மேலே திரும்பி வரும்போது 30,000-50,000 கல்யாணத்துக்கான சீர் செய்கிறதுக்கு
பைசா கொடுத்துருவாங்க. இதன் பேரில், அதாவது 18 வயதை பூர்த்தி அடையாத இளம் பெண்களை சுரண்டுவதற்கு இந்த நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. இப்போ அது இல்லை. அதுக்கு பதிலாக புதிய ட்ரெண்ட் என்ன வந்திருக்குன்னா, வடகிழக்கு மாநிலத்திலேருந்து வர்ற ட்ரெயின் இருக்குல்ல, நீங்கள் ஹவுராலேருந்து திருச்சி போகிற ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். திருச்சியில் இறங்கின உடனே இரவு 12 மணிக்கு அந்த ட்ரெயின் போய் திருச்சியில் இறங்குது. வெளியில் ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், பல்லடம் போன்ற நகரங்களுக்கான பேருந்துகள் ரயில் நிலையத்தில் வாசலில் நிற்குது ஒவ்வொரு நாள் இரவும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன 2010க்கு முன்னாடியான ஆண்டுகளில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி போன்ற இடங்கள்லேருந்து வந்து நிற்கிற பஸ்ஸில் இருந்து திருச்சி பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு மினி ஊர்வலம் நடந்து ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர் போன்ற இடங்களுக்கான பேருந்து நோக்கி குட்டி குட்டி ஊர்வலமாக நடக்கும். இதெல்லாம் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே இடமே இருந்தாங்க. இப்போ இந்த வட இந்தியர்கள், வடகிழக்கு இந்தியர்கள் அங்கிருந்து வந்து ரயிலில் இறங்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. மாதக்கணக்கில் வேலை செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மாதத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வேறு மாதம் வர்றாங்க. நீங்கள் ஆள் மாறுது, ஆனால் உழைப்பு மாறலை. இந்த புதிய ஆளை மாற்றுகிற ஏற்பாட்டை முதலாளித்துவம் திட்டமிட்டு பண்ணுது. இதை புரிஞ்சிக்காம என்னை புறக்கணிச்சுட்டு அவனை எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணுறோம். நீ வந்து எனக்கு கூலி கேட்டால், நீ சுமங்கலி திட்டத்தின் பேரில் சுரண்டுனா நான் கேள்வி கேட்டால் அவனை கொண்டு வர்ற, நீ இது நியாயம் இல்லைன்னு கேட்குற ஏற்பாடு இல்லை. அதுக்கு பதிலாக வட இந்தியர்களுக்கு வேலை கொண்டு வர எனக்கு கொடுக்க மாட்டேன்றன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் ஃபாசிசம் அதான் பண்ணுது, இந்துத்துவம் அதான் பண்ணுது, பலரும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இனமும் இன அரசியலும் இருக்கும். ஆனால் இது வந்து பொருத்தமான நியாயமான அரசியல் அல்ல. கடந்த காலத்தில் 70களில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் அவர் மலையாளி, எனவே இங்கே வந்து மலையாள டீ கடைக்காரங்களெல்லாம் வந்து மலையாளிஸ் டீ கடை வச்சதுனால இந்தியாவில் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்காரருக்கு டீ கடை வைக்க முடியலன்னு ஒரு பிரச்சாரம் சென்னையில் நடந்திருக்கு. அப்போ சிஐடி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே இருக்கிற பெரிய பெரிய முதலாளிங்க, மலையாள முதலாளிங்க இருக்கிறாங்க, அவனை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, ஆனால் டீ கடை வச்சுருக்கிறவனை போய் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. ஒரு 10 ரூபா 100 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாள கேள்வி கேட்குறீங்க, ஆயிரக்கணக்கான கோடிகளில் லாபம் சம்பாதிக்கிறாள கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலம் யார் கையில் போயிருக்கு, ஸ்ரீபெரும்புதூரில் நிலத்தெல்லாம் யார்கிட்ட வந்துருக்கோம், நோக்கியா எந்த நாடு, அதுக்கு என்ன மதம், என்ன மொழி, ஃபோர்டு என்ன மதம், என்ன மொழி, என்ன சாதி, இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல. இந்த மூலதனம் வெளிநாட்டிலிருந்து சாதி மதம் அடையாளங்களை கடந்து மொழி அடையாளங்களை கடந்து இங்கே இருக்கிற தொழிலாளியை சுரண்டுது. தொழிலாளியும் அப்படி தான் வர்றான். இப்போ இதை வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊரில், நம்ம நிலத்தில், நம்ம விவசாய நிலத்தில் நம்மளுடைய வேலையை பறித்து மூலதனமும் வெளியிலேருந்து வருது, உழைப்பாளியும் வெளியிலேருந்து வர்றாங்க. இவர் என்ன கேட்குறாரு, மண்ணின் மைந்தனுக்கு வேலை கொடுன்னு கேட்குறாரு. அந்த கேள்வி நியாயம். என்னுடைய மாதம் எனக்கு கிடைத்துட்ருந்த விவசாய வருவாயை இழக்கிறதுனால இந்த தொழில் வளர்ச்சி மூலமான வருவாயை நிரந்தரப்படுத்து என்று கேட்பது நியாயம். அதை முன்வைக்கிறதுக்கு பதிலாக, நிரந்தரமான வருமானத்தை முன்வை அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நிலத்தை மொத்தமாக கொடுத்துட்டு அவங்க வந்து பண்ணுறோம். இங்கே நிலத்தில் வேலை செய்துட்டு இருந்த விவசாய கூலி தொழிலாளி எப்படி இருக்கிறாரு, ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்கிறாரு. ஒன்று தொழிற்சாலையில் போய் துப்புரவு பணி செய்கிறாரு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறாரு, கேன்டீனில் வேலை செய்கிறாரு, தட்டு கழுவுறாங்க. ஆணும் பெண்ணும் விவசாய கூலிகளாக இருந்தவங்க கார்ப்பரேட் நிறுவனத்தில் இன்றைக்கி புதிய பெயர்களில் ஹவுஸ் கீப்பிங் என்கிற பெயரில் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு இதன் பெயரில் அரசியல் பேசுகிற அரசியல் கட்சிகள் தேவைப்படுது. அதுக்கு பதிலாக தொழிலாளியை பிரிச்சுக்கிட்டே இருக்கிற அரசியல் வந்து பலம் தராது. இந்துத்துவாவுக்கு மாற்று ஒரு இனவாதம் அல்ல. இந்துத்துவா என்கிற அரசியல் கோட்பாட்டுக்கு மாற்று ஒற்றுமை என்பது தான் இருக்க முடியும். அல்லல்ல, இந்துத்துவாவை எதுக்குன்னா தமிழ் மொழி உணர்வுகள் ஒன்று சேருவோம், ஒரு சாதி மொழி உணர்வுகள் ஒன்று சேருவோம், அது அல்ல. ஒற்றுமை தான் பண்ண முடியும். ஏன்னா இந்துத்துவா சேவை செய்யக்கூடியது யாருக்குன்னா கார்ப்பரேட்டுக்கு. இந்திய கார்ப்பரேட்டுக்கும் சேவை செய்யுது, வெளிநாட்டு கார்ப்பரேட்டுக்கும் சேவை செய்யுது. அப்போ இந்த வெளிநாட்டு கார்ப்பரேட் ஃபாசிசத்துக்கு எதிரான மாற்று என்பது வர்க்க ஒற்றுமையாக தான் இருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒன்றுபட்ட போராட்டத்தினால தான் அதை செய்ய முடியும். அதனால தான் அப்படி தான் அதை புரிஞ்சிக்கிட்டு நாம் வந்து பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்குது.
இப்போது வேலை இழப்பு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல் தொழிலாளர்கள் என்ன செய்யணும், தொழிலாளர்களை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எப்படி அணிதிரட்டுறது, அதுபோல் இந்த மத உணர்வு இல்லை மத வெறி அதே போல் இன உணர்வால் வரக்கூடிய பிரச்சனை, இதை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. நன்றி தோழர். நன்றி தோழர்.